கடும் சொற்களினாலே வைதேன், சுடும் சொற்களினாலே திட்டினேன். நாவினால் சுட்ட புண் ஆறுமே, தீயினால் சுட்ட புண் ஆறுமே, ஆறா நாவினால் சுட்ட வடு என்பார்கள். நெருப்புல சுட்டுட்டா ஆறி போயிடும், நாக்குல சுட்ட ஆறாதடி, ஐயோ இத்தகைய பாவத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று அழுதார். அம்பிகை கூறினாள், காளிதாசா உனக்கு இதுதான் கடைசி பிறவி என்று நான் நினைத்திருந்தேன். இதற்கப்புறம் நீ என்னுடைய திருவடியிலே வந்து இணைந்து விடுவாய், பேரின்பம் கிடைக்கும் என்று எண்ணி இருந்தேன். உன் வாக்கினாலேயே, உன் கடும் சொற்களினாலே பெற்ற தாயை திட்டியவன் எவனாக இருந்தாலும் அவன் மீண்டும் பிறந்து அதற்கு உண்டான தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். பெற்ற தாயை கவனிக்காதவன், பெற்ற தாயை மறந்தவன், பெற்ற தாயை தவிக்க விடுகின்றவன், பெற்ற தாயின் மனம் நோகும்படியாக நடக்கிறவன் யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் தாயினும் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, அன்னையும் தன் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தாயை முன்வைத்து மொழிந்தார்கள். தாயே என்னடி தண்டனை, நீ இன்னமோர் பிறவி எடுக்க வேண்டும், பிறவியிலேயே நீ ஊமையாக போக கடவுள், பெற்ற தாயினை முண்டே என்று அழைத்ததனால் பிறவியிலேயே நீ ஊமையாக பிறப்பாய் என்றாள். அழுதா எப்படி இருக்கும், நல்ல மிருதங்க வாசி வாசிப்பான், உலகத்திலேயே ஒரு பெரிய மிருதங்க வித்வான்னு பேர் இருக்கும். அந்த நேரம் பேராலிசிஸ் அட்டாக் ஆகி கை வேலை செய்யலன்னா அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். பசி தாங்க முடியாத பசி இருக்கும், சாப்பிட முடியாத தொண்டையில ஒரு ஓட்டை, அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். இவ்வளவு நாள் பெரும் கவியாக இருந்து பல பாக்களை பாடியவன், ரகுவம்சம் என்ன, மேக சந்தேகம் என்ன, சாகுந்தலம் என்ன, பெரும் பெரும் காவியங்களை உருவாக்கிய இவனை பிறவி ஊமையாக பிற என்றால் அவனுக்கு எப்படி இருக்கும். துடிச்சு போனான் காளிதாசன், துடிச்சு போனான். எப்படி துடிச்சு போனான் தெரியுமா, ஒரு பெரிய போர் வீரன், மற்ற நாடுகள் எல்லாம் இவன் நாடு மீது படையெடுத்து வருகிறது, மன்னன் இவனை சேனாதிபதியாக ஆக்கி போரிலே போய் எதிரிகளை வென்றுவா என்று அனுப்புகிறான் ஒரு போர் வீரனை. இந்த போர் வீரனுக்கு அப்பொழுதுதான் திருமணம் முடித்திருக்கிறான். அன்று இரவு அவனுக்கு முதல் இரவு, ஆனால் மாலையிலேயே போருக்கு போக வேண்டும் என்று அரசனுடைய உத்தரவு. அவன் நிலைமை எப்படி இருக்கும், அதோடு அல்ல அவனுக்கு அன்று மாலை முதல் பெருத்த நெஞ்சு வலி, இந்த நெஞ்சு வலியோடு அரச கட்டளையை நடத்த வேண்டும் என்று போகிறான். எதிரி ஒருவன் கூர்மையான வேல் ஒன்றை ஈட்டியை இவன் நெஞ்சிலே பாய்ச்சினான். அந்த ஈட்டி மாறிலே பட்டு மார்பு வழியாக உள்ளே போய் முதுகு வழியாக வெளியே வந்து மார்புக்கும் முதுகுக்கும் நடுவில் ஒரு ஓட்டையோடு போய்விட்டது. அந்த ஓட்டையோடு கீழே விழுந்து துடிக்கிறான், பிராணம் போக போறது, போயிருக்கலாம். அந்த நேரம் இன்னும் ஒரு எதிரி எரிகின்ற கொல்லிக்கட்டையை அந்த மார்பு ஓட்டைக்குள்ளே வச்சு ஆட்டினான். அந்த அளவுக்கு துன்பப்பட்டான காளிதாசன். இந்த சாபத்தை கேட்டவுடனே இதைத்தான் ஹயக்ரீவர் உபதேசம் பண்ற பொழுது சகஸ்ரநாமத்தில் என்று ஒரு வார்த்தையை போட்டார். சாபம் கொடுத்தாலும் அம்மா திட்டினாலும் அதுல ஒரு அனுகிரகம் இருக்குமா. என்ன சொன்னால், காளிதாசா அடுத்த பிறவியிலே நீ ஊமையாக புரந்து விடு, இருப்பினும் என் மகன் அல்லவா நீ, சமயம் வரும்பொழுது யாமே முன்னின்று அருள் செய்வோம் என்று சொன்னார். எங்கே பிறந்தான் காளிதாசன், மீண்டும் காஞ்சியிலே பிறந்தான். நகரேஷு காஞ்சி, பட்டணங்களுக்குள்ள சிறந்தது காஞ்சி என்று புராண வாக்கியங்கள். காஞ்சி மா நகரம், மாவடி சேவை செய்த காமாட்சியினுடைய அவதார ஸ்தலம், ஆதிசங்கர பெருமானால் பீடத்தை ஸ்தாபிக்கப்பட்ட இடம். அது மட்டுமா, ஏகாம்பரநாதன் பஞ்சலிங்க கஷேத்திரத்தில் முதல் அப்படி பிருத்திவி கஷேத்திரமாக விளங்கக்கூடியது காஞ்சி கஷேத்திரம். அங்கே பிறந்தான், பிறவியிலே இவன் ஊமை மூகன் என்று பெயர். அப்ப காமாட்சி கோயில் ரொம்ப பெருசா இருக்காது, மூலஸ்தானத்தோட சரி அங்கே இருப்பார். அந்த பூஜாரி தினம் பூஜை செய்வார். அப்பெல்லாம் மகா நேவேத்தியம் சொல்லி அன்னம் சோறு அதை ரெண்டு உரண்டையா உருத்தி சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுவார். பூஜை முடிஞ்ச உடனே இந்த ஊமை பைய வச்சு உட்காந்துருப்பான், வாயெல்லாம் சொல்லு, ஊமை காதும் கேட்காது, காதும் கேட்காது வாயும் பேச, ஒரு உரண்டையை இவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவார், அதுதான் இவனுக்கு ஆகாரம். இதை சாப்பிட்டு கொண்டு ஒன்றுமே அறியாமல் பேச முடியாமல் கேட்கவும் முடியாமல்
செவிடனாக ஊமையாக அந்த சன்னிதானத்திலே பல காலம் இருக்கிறார். அதே சன்னதியில ஒரு பெரிய யோகி, அவன் என்ன பண்ணா, நல்ல குருவை பெறாமல் புஸ்தகத்துல போட்டிருக்கிற மந்திரங்களை எல்லாம் வச்சுக்கொண்டு அம்பாளை உபாசிக்க ஆரம்பிச்சான். எந்த ஒரு உபதேசமும் குருவனுடைய முகத்திலிருந்து நேர கேட்டு வாங்கி செய்யணும். புஸ்தகத்துல அப்படி போட்டிருக்க இப்படி போட்டிருக்க, நீ அப்புறம் அப்படியும் இப்படியுமா ஆயிடுவேன். புஸ்தகத்துல போட்டதை வச்சுட்டு படிக்கப்படாது, பாவம். அது சரியான வழியை காட்டாது. இந்த யோகி புஸ்தகத்தை பார்த்து ஏதோ மந்திரங்களை கற்றுக்கொண்டு அம்பிகையின் சன்னதியிலே தவம் இருக்கிறார். இவன் தவம் முடிகின்ற நேரம் அம்பிகை இவனுக்கு தரிசனம் கொடுக்க புறப்பட்டாள். கற்சிலையில் இருந்து அந்த காமாட்சி புறப்படுகிறாள். எப்படி? சிறு குழந்தையாக, 7 வயது பெண்ணாக, செக்கச்செதல் என்று பாவாடை, ஒரு முழம் ஜருகி போட்டு, மேலே சொக்காய் அணிந்து, பச்சைக்கடலிலே சொக்காய் அணிந்து, காதிலே மகர குண்டலாதிகளை அணிந்து கொண்டு, உடல் முழுதும் நவரத்தின ஆபரணங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு, கைகள் குலுங்க வளையல்கள் போட்டுக்கொண்டு, 10 விரல்களிலேயும் மோதிரம் போட்டுக்கொண்டு, காலையிலே கச்சை கட்டிக்கொண்டு, சனங்கை கட்டிக்கொண்டு, தண்டை கட்டிக்கொண்டு, கொலுசு கட்டிக்கொண்டு, நவரத்தின சொர்ண ஒட்டியானத்தை அணிந்து கொண்டு, உடலெல்லாம் மஞ்சள் பூசி, தலையை வாரி பின்னி தொங்க விட்டு, புஷ்பம் வைத்து அலங்கரித்தவளாக, தாழம்பு போன்ற வாசனை மிகுந்த புஷ்பங்களினாலே பின்னல்களை எல்லாம் அலங்காரம் செய்து, அம்பிகை கற்சிலையில் இருந்து இந்த யோகிக்கு அருள் புரிய வேண்டும் என்று தாம்பூலத்தை தரித்துக் கொண்டு வருகிறாள். வாயிலே வெற்றலையை பாக்கு போட்டுக்கொண்டு மென்று கொண்டே வருகிறாள். வந்தவள் இந்த யோகிக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணி தவம் இருக்கிற அந்த யோகியை தட்டினாள். ஏய், எழுந்திரு. கண் விழித்து பார்த்தான். அதி சௌந்தர்யவதியாக ஒரு பெண்ணு நிற்கிறார் இருந்தாப்புல. இந்த அசட்டு பயலுக்கு வந்தது அம்பாள் என்று விளங்கவில்லை. இவன் என்ன நினைச்சான், இதான் புஸ்தக, இவனுக்கு புஸ்தக குருதானே, புஸ்தகத்தில் என்ன படிச்சிருக்கான், தேவர்கள் மூவர்கள் இவங்கெல்லாம் தவம் பெய்யனாக்க ரொம்ப ஊர்வசி திலோத்தமே மேனக எல்லாம் அனுப்பி தவத்தை கெடுப்பான், அது போல நம் தவத்தை கெடுக்க ஏதோ ஒரு தேவதை வந்திருக்கிறது, அந்த புறம் போயின்றான். இது குரு இல்லாத உபதேசம் என்றால் அம்பிகை வந்ததும் எனக்கு புரியல. சி, அந்த புறம் போனான். அம்பிகை சிரித்தார். புத்தகத்தை வைத்துக் கொண்டு தவமிச்ச காரணத்தினாலே யான் வந்தும் உனக்கு விளங்கவில்லை, என் அருள் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. உனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தேனே, என்னை சொல்ல வேண்டும் என்று அந்த வாயில் உள்ள அந்த வெத்தலை பாக்கோட துப்பின. இந்த துப்பின இடத்திலே இந்த ஊமை உட்காந்துருக்கு, வாய புலந்துகிண்டு. அவன் வாயிலே இந்த தாம்பூல எச்சில் போய் விழுந்தது. விழுந்த அடுத்த க்ஷணம் உலகமே கண்டு ரசிக்கும்படியான மேதாவி ஆகிவிட்டார். அம்பிகையை பார்த்து பாடுவார். அஜ்ஞாத பக்தி ரசம் அப்ரசர விவேகம் அத்யந்த கர்வம் அநதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்யம் அததீப கதம் ச முக்தே புனது பவத்கடாட்சி புனது பவத்கடாட்ச அஜ்ஞாத பக்தி ரசம். அம்மா, எனக்கு பக்தின்னா என்னன்னு தெரியாதடி. அப்ரசர விவேகம், விவேகமா நடந்துக்கிறதுக்கும் தெரியாது. அத்தியந்த கர்வம், ஆனா ஆணவம் நிறைய இருக்கு எங்கிட்ட. அநதீத சமஸ்த சாஸ்திரம், ஒரு சாஸ்திரத்தையும் நான் உருப்படியா படிக்கல. அப்ராப்த சத்தியம், சத்திய மார்க்கமே எனக்கு தெரியாது. அசமீப கதஞ்ச முக்தே, முக்தி மார்க்கத்துக்கு போறதுக்கு வழி தெரியாது எனக்கு. காமாட்சி, விரும்பியதை கொடுக்கும் கண்களை உடையவளே. மாமபி, என்னையும் புனாதுபவ கடாட்சக, உன்னுடைய அருட்பார்வை என்னையும் காப்பாற்றும். இவ்வளவு மோசமான என்னையும் அம்மா நீ காப்பாற்று. இதைத்தான் முருகன் சொன்னான், தத்தேறிய நான் தனயன் தாய் நீ, பிழைகளே செய்தவனடி நான், இருப்பினும் என்னுடைய தாய் அல்லவா, அருள் புரி. ஏன் தெரியுமா, மத்து ஏறும் ததிக்கு இடை வாழ்வு அடையேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, இந்த உலகத்துல சிங்கப்பூர்ல இருந்தா சிங்கப்பூர்ல, இந்தியாவில் இருந்தா இந்தியாவில், யார் யார் எந்தெந்த ஊர்னோ அந்தந்த ஊர், எப்படி இருக்கு தெரியுமா,
ஐயோ நிம்மதி இல்லடி, நான் சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், என் சொந்தக்காரங்களாம் இந்தியாவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எங்க மாமா சிங்கப்பூர்ல ஜமாய்க்கிறார், எல்லா சாமானும் வாங்குறவன் உலகத்தில் உள்ளவன் இங்க தான் வரான், சாமான் விற்கிற இடத்துலயே எங்க மாமா இருக்க. அவர் என்ன சோதிச்சுமா இருப்பா, அவருக்கு என்ன சிங்கப்பூர்ல இருக்க? இப்படி தாண்டி சொல்றான், எல்லாரும் இங்க வந்தா தெரியும் என் நிலைமை. வரவெல்லாம் சாமான் வாங்கிட்டு போறாண்டி, அத கண்ணால பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை. கொண்டாட்டி பிள்ளைங்க இதுகளை படிக்க வைக்கணும், எப்படி போனாலும் எனக்கு கஷ்டம், வருவாய் பத்தல, இவ்வளவு கஷ்டப்படுறேன். வாழ்க்கையில பிறந்தவன் சுகப்பட்டவன் எவனுமே கிடையாது. ஆகினால் இந்த வாழ்வு எப்படி இருக்கு, மத்து ஏறும் ததிக்கு இணை, சட்டியில தயிரை போட்டுட்டு நடுவுல மத்த விட்டு கடையிற போது இந்த பாவம் இந்த தயிர் உள்ளே இருக்க முடியாது, வெளியிலையும் இருக்க முடியாது, இப்படி அவஸ்தப்படுதே, இப்படி இருக்கடி என் வாழ்க்கை, என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு என்கிறார். அந்தி மயங்கியவான விதானம் அன்னைதனம் செய்யும் ஆனந்த மேடை, சிந்தை நிறம் பவளம் பொழிவாரோ, தெப்பொழிலாமிதி செய்த வழியாரோ, எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள், எண்ணுபவர் கருள் எண்ண மிகுந்தாள், மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜயஹோம் லலிதாம்பிகையே. அடுத்த பகுதியில அந்தி மயங்கிய வானவிதானம், சாயங்காலத்துல மாலை நேரத்துல மேற்கு திசையை நோக்கி பார்த்தால், அந்த அஸ்தமிக்கிற நேரத்துல சூரியன் மறைகின்ற நேரத்துல வானம் செக்கச்சதேல் என்று இருக்குமா, அதை பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், அம்பிகை அங்கே நர்த்தனம் ஆடுகிறாள், அவள் காலிலே உள்ள சலங்கைகள் மணிகள் அந்த நவரத்ன மணிகள் ஒன்றோடு ஒன்று மோதி அதிலிருந்து இப்போது சிவப்பான ஒளி தெரிகிறது என்று எண்ணவள், பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமல அப்பரம்பொருளை காண வேண்டும் சொன்னது இதுக்குத்தான். எதனையும் இறைவனை பார்க்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். கோயில்ல மட்டும்தான் சாமி இருக்கு, இந்த கல்லுக்குள்ளதான் இருக்கு, என் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, என் பூசாரியில தான் இருக்குல்ல, அந்த பரபிரம்மம் இல்லாத இடமே இல்லை. இயற்கையிலையும் பார்க்கணும், சுப்பிரமணிய பாரதியார் சென்னை ஹைகோர்ட்ல பத்திரம் எழுதுற உத்தியோகம், மாலையில வீடு திரும்புவார், திருவல்லிக்கேணியிலே அவருக்கு இல்லம், வரும்பொழுது அந்த வங்காள குடாக்கடல் தி பே ஆஃப் பெங்கால் அந்த கடற்கரை ஓரமா வருவார், மேகங்கள் சூழ்ந்திருக்கும், கண்ணங்கரே இருக்குமா, அந்த மேகத்தை பார்த்த உடனே கார்புகிலில் மேனி பெறும் நந்த குமாரா, கண்களிலே குடியிருப்பாய் நந்த குமாரா, கார்புகிலில் மேனி பெறும் நந்த குமாரா, எங்கள் கண்களிலே குடியிருப்பாய் நந்த குமாரா, கார்புகிலில் மேனி பெறும் நந்த குமாரா, எங்கள் கண்களிலே குடியிருப்பாய் நந்த குமாரா, கண்ட உடனே இவருக்கு கண்ணனுடைய நினைப்பு வரும். நமக்கு என்ன நினைப்பு வரும், கொடை. ஐயோ மேகமா இருக்கு, புனித மரம் கோயில்ல ஒருவேளை மழை வந்தாலும் வரும், கொடையோட போவோம், உள்ள கொடையும். மகான்களுக்கெல்லாம் எந்த இயற்கை காட்சியை கண்டாலும் அங்கே இறைவனை காண்பார்கள். அப்படி மாலை நேரத்திலே அந்தி மயங்குகின்ற நேரத்திலே என்ன அன்னை ஆடுகிறாள் என்று எண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சிந்தை நிறம் பவளம், அவளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கும், அவள் உள்ளம் எப்படி இருக்கும், பவழம் போன்றது. அவ்வளவு சுலபத்துல கிடைச்சிடுமா பவழம், கடலுக்கு அடியிலே முத்து சிப்பிக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, சிந்தை நிறம் பவழம், இன்னொன்னு பிரிக்கணும், சிந்தை நிரம்ப வளம், நம்முடைய உள்ளம் நிறைகின்ற அளவுக்கு அருள் புரியக்கூடியவள், சந்தேகத்துக்கே இடமில்லாமல் அருள் செய்யக்கூடியவள், சந்தேகமே எனக்கு வராத அளவுக்கு எனக்கு அருள் பண்ண, அப்படி அருள் பண்ணுவோம் அம்பாள். ஏன்னா இந்த மனுஷனுக்கு மட்டும் வரல பிரித்து கிடையாது, ஒரு பிச்சைக்கார கார்த்தால இருந்து இரவு வரையில் பிச்சை எடுத்தா ஒரு அஞ்சு ரூபா, ஒரு அஞ்சு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ தேரு. ஒரு நாளைக்கு வந்துட்டு இருக்கான், ஒரு மரத்தடியில அப்படியே ஒரு கட்டு, ஒத்த ரூபா கட்டு கிழக்கு எடுத்தான், எண்ணினான்,
எண்ணினா ஒன்னா நம்பர் மேல இருக்கு, அப்புறம் ரெண்டாம் நம்பர் இருக்கு, மூணாம் நம்பர் இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு, இப்படி 99 நம்பர் வரையில இருக்கு. அவன் பார்த்தா இது பேங்க் நோட்டு, இதுல நிச்சயமா